கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் தமிழ் கிறிஸ்டியன் ஆடியோ புக் என்ற இந்த பக்கத்திற்கு வரவேற்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் காண இருக்கும் புத்தகம் வாட்ச்மேன்னி எழுதிய உட்காரு நட நில். இதில் நில் என்ற இந்த பகுதியின் இரண்டாவது பாகத்தை இன்று காண இருக்கிறோம். எல்லா ஊழியமும் வெற்றியடைய அதன் தொடர்ச்சிக்காக ஒவ்வொரு நிலையிலும் தேவ வல்லமையை சார்ந்திருக்க வேண்டும். வல்லமை என்றால் என்ன? நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி தவறாக உபயோகிக்கிறோம். ஒருவரை குறித்து அவர் வல்லமையான பேச்சாளர் என்று நாம் சொல்கிறோம். ஆயினும் அவர் எந்த வல்லமையை உபயோகிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆவியின் வல்லமையா அல்லது மனித வல்லமையா? இக்காலங்களில் மனித வல்லமையா தேவனுடைய ஊழியங்களில் மிதமிஞ்சிய மேன்மை அளிக்கப்பட்டு வருகிறது. தேவன் ஆரம்பித்த ஊழியமாகவே இருப்பினும் நம் சுயபலத்தில் அதை நடத்தும்படி நாம் முயற்சித்தால் அதில் தேவன் தம்மை இணைத்து கொள்ள மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மனித பலம் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது என்று கேட்கிறீர்களா? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தேவ உதவியில் இல்லாமல் நாம் செய்யக்கூடியதெல்லாம் மனித பலமாகும். ஒரு சுவிசேஷ கூட்டத்தையோ அல்லது ஒரு கிறிஸ்தவ வேலையையோ ஒழுங்குபடுத்தும்படி நாம் ஒருவனை ஏற்படுத்துகிறோம். ஏன்? அவன் இயற்கையாகவே அந்த காரியத்தில் தேறினவனாக இருப்பதினால் அப்படி செய்கிறோம். அவ்வாறாகில் அவன் எவ்வளவு ஊக்கமாய் ஜபம் செய்வான்? தனக்கு இயற்கையாய் அமைந்துள்ள தாளந்துகளில் நம்பிக்கை கொள்ளும் பழக்கமுடையவனாய் இருப்பான். ஆனால் தேவனை நோக்கி உதவி கேட்கும் அவசியத்தை அவன் உணராதிருப்பானே. நாம் எல்லோருக்கும் இருக்கிற பலவீனம் என்னவெனில், தேவனை சாராமல் நாமாகவே செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் மிகுந்திருப்பதே ஆகும். தேவனையே நாம் தொடர்ந்து சார்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் ஒழிய பேச துணியவும் செய்கையில் இறங்கவும் கூடாத ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரப்பட வேண்டும். மோசேயை குறித்து அவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று ஸ்தேவான் கூறுகிறான். ஆயினும் தேவன் அவனை சந்தித்து பேசின பிறகு, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று அறிக்கையிட வேண்டி இருந்தது. வாக்கில் சாதுரியனான ஒரு பிரசங்கி நான் பேச அறியேன் என்று சொல்லும்படியான நிலைக்கு வருவானேயாகில் அடிப்படையான பாடத்தை கற்றுத்தான் தேவனால் வல்லமையாய் உபயோகிக்கப்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறான் எனலாம். இந்த வெளிப்பாடு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஆரம்பமாகி வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து நடந்தேறும் உன்னத அனுபவமாக இருக்கும். அடிப்படையாக நாம் நமது சுயபலத்தை நம்பாதபடிக்கு தேவன் முதலாவது தமது திவ்ய கரங்களை நம்மேல் வைக்கிறார். அதன் பிறகு அந்த அனுபவம் பெருகி அதன் தன்மை நம் வாழ்வில் வளர வளர நம் சுயம் தலை காட்டும் காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சிலுவையின் அடியில் கொண்டு வர வேண்டும். இது கடினமானதும் வேதனையுள்ளதுமான ஒரு பாதையாக இருப்பினும் இதுவே வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய தேவனுடைய திட்டமான வழி. இந்நாள்களில் தேவ ஊழிய முறைகள் அநேகமாக தேவனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லாத வகையாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதே ஆண்டவருடைய திட்டமான தீர்ப்பு. தேவன் இல்லாமல் மனிதனாக செய்யும் இப்படிப்பட்ட எல்லா வேலைகளும் மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளால் கட்டப்பட்டவை. இவை அக்னியால் பரிசோதனைக்குட்படும் போது ஒன்றும் இல்லாதவை என்று நிரூபிக்கப்படும். ஏனெனில் தெய்வீக ஊழியத்தையும் தெய்வீக வல்லமையாலேயே செய்ய முடியும். அந்த தெய்வீக வல்லமையை ஆண்டவராகிய இயேசுவிலே அன்றி வேறெங்கும் காண முடியாது. சிலுவைக்கு பின் வரும் உயிர்த்தெழுதலிலே அவருக்குள் வழிவகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, பேச நான் அறியேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய்யாய் கதறும்படியான நிலைக்கு நாம் வந்த பிறகே தேவன் பேசுகிறதை கண்டுபிடிக்கிறோம். நாம் நம் கிரியைகளை விட்டு ஓய்ந்து அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இடும்பொழுதே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். பின் ஒரு நாளில் சோதிக்கும் அக்னியும் இன்றைய சிலுவையின் அனுபவமும் ஒரே விளைவையே விளைவிக்கின்றன.
இன்றைக்கு சிலுவைக்கு முன் நிற்கக்கூடாதது. அந்நாளின் அக்னி சோதனைக்கு முன் நிற்காதே. என் சுய பலத்தில் செய்யப்படும் என் ஊழியமானது மரணத்திற்குள்ளாக்கப்படுமானால் கல்லறையிலிருந்து வெளிப்படக்கூடியது எம்மாத்திரம் ஒன்றுமே இராது. கிறிஸ்துவுக்குள்ளாக முழுவதும் தேவனால் உண்டானவைகளே அல்லாமல் சிலுவையிலிருந்து மீளக்கூடியது ஒன்றும் இல்லை. நாம் செய்து முடிக்க இயலும் எந்த காரியத்தையும் செய்யும்படியாக தேவன் நம்மை கேட்கிறதில்லை. அவர் நம்மில் எதிர்பார்ப்பது நாம் வாழ இயலாத முறைகளில் வாழ்வதும் நாம் செய்ய இயலாத காரியங்களை செய்வதும் ஆகும். ஆயினும் அவருடைய கிருபையால் அந்தபடியே வாழ்கிறோம், அந்தபடியே செய்கிறோம். நாம் வாழும் வாழ்க்கை தேவ வல்லமை கொண்ட கிறிஸ்துவின் வாழ்வாகும். நாம் செய்யும் ஊழியம் நாம் கீழ்ப்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் நம்மூலமாக நடந்தேறும் கிறிஸ்துவினுடைய கிரியைகளே. இப்படிப்பட்ட வாழ்விற்கு ஊழியத்திற்கும் தடையாக உள்ளது நான் என்பதே தன் நலமே. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னில் கிரியை நடப்பியும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஜபத்தை ஏறெடுப்போமாக. நான்காவதாக, தேவன் தம்மையே ஒப்புவிக்கக்கூடியதான எல்லா ஊழியத்தின் எண்ணமும் கருத்தும் இலக்கும் கர்த்தருடைய மகிமையாகவே இருக்க வேண்டும். அதாவது இப்படிப்பட்ட ஊழியத்தின் விளைவாக நாம் முடிவில் ஒன்றையும் பெறுகிறதில்லை. நாம் இத்தகைய ஊழியத்தின் மூலமாய் எவ்வளவுக்கெவ்வளவு குறைவாக சுயநல உபகாரங்களை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் அது மெய்யான தேவ மகிமையை பெற்றதாய் இருக்கும் என்பதே தெய்வீக சட்டம். தெய்வீக ஊழியத்தில் மனிதன் கனத்தை பெறும்படியான இடம் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு உகந்ததாக பிரியமாக இருக்கும் எந்த ஊழியத்திலும் நிறைந்தோடும் மெய்யான சந்தோஷம் உண்டென்பது உண்மையே. தேவன் கிரியை செய்வதற்கே அது அதிகமாய் இடமளிக்கிறது. ஆயினும் மனிதன் அல்ல, தேவனே மகிமைப்படுகிறார் என்பதே அந்த சந்தோஷம் உண்டாவதின் காரணமாகும். சகலமும் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அமைந்துள்ளது. நமக்கும் தேவனுக்கும் முன்பாக இந்த காரியங்களையெல்லாம் மெய்யாக சரி செய்து கொண்ட பிறகே அவர் தம்மை நமக்கு ஒப்புக் கொடுப்பார். அச்சந்தர்ப்பங்களில் அவர் தம்மை நமக்கு ஒப்புக் கொடுத்தாக வேண்டும் என்று நாம் சொல்லவும் இடம் கொடுப்பார் என நினைக்கிறேன். சீனாவில் நாங்கள் செய்த ஊழியங்களில் இதையே கற்றுக்கொண்டோம். இது தேவனால் அவருடைய சித்தத்தின்படி ஆனதோ இல்லையோ என்று சந்தேகிக்க ஏதுவான வேலைகள் சம்பந்தமாய் செய்த ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்க முற்படவில்லை என்று கண்டோம். ஆனால் முழுதும் அவரால் ஆனவைகளில் ஆச்சரியமான முறைகளில் அவர் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுவார். அப்பொழுதுதான் அவருக்கு முற்றும் கீழ்ப்படிந்தவர்களாய் அவர் நாமத்தை உபயோகிக்க பாதாளமும் கூட நம்முடைய அதிகாரத்திற்கு அடங்கி நடந்தாக வேண்டும். தேவன் ஒரு காரியத்தில் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுவாரானால் தாமே அதற்கு கர்த்தா என்றும் தாமே அதை நடப்பிக்கிறவர் என்றும் நிரூபணமாகும் பொருட்டாக சர்வ வல்லமையுடன் எழுந்தருளுகிறார். முடிவாக என்னுடைய அனுபவங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் ஊழியத்தை தொடங்கின சில வருடங்களுக்கு பின் கடுமையான சோதனை காலத்தின் வழியே செல்ல நேரிட்டது. அந்நாள்கள் மன மடிவின் நாள்களாயும் நம்பிக்கை இழந்த நாட்களாயும் இருக்க கண்டோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதியான நிலையின் மித்தமாக பலவிதமான அவமதிப்புக்கும் அவதூறான பேச்சுக்கும் ஆளானோம். இது நிமித்தம் நாங்கள் விலக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டு கர்த்தருடைய மெய்யான பிள்ளைகளாலும் தள்ளிவிடப்பட்டோம். எங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் எங்களை நல் மனசாட்சியுடனே ஆராய்ந்து பார்த்தோம். ஏனெனில் எங்களை தூஷிப்பதே அவர்களுக்கு வேலை என்று அசட்டையாக சொல்லி தள்ளிவிட்டு விடாமல் நமக்கு விரோதமாய் கூறப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டு நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நன்மையை விளைவிக்கும் அல்லவா? ஆயினும் தேவன் எங்களுடனே இருக்கிறார் என்று சொல்லத்தக்க போதுமான காரணங்கள் இருக்க கண்டோம். ஏனெனில் விசேஷமாய் மிகுந்த கடினமான அந்த ஆண்டு கடந்து போகும் முன்னே மெய்யாய் மனந்திரும்பின நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று எங்களால் நிச்சயமாய் சொல்ல ஆதாரம் இருந்தது. ஆண்டின் முடிவிலோ சோதனையின் உச்சநிலையை அடைந்தோம் என்று சொல்லும் வண்ணமாக காரியங்கள் நடந்தேறின. கடந்த சில வருடங்களாக புது வருட விடுமுறை நாட்களில் நாடு முழுவதிலும் சிறையிருக்கிற பற்பல விசுவாசிகளுக்காக ஆண்டுதோறும் பட்டணத்திலே ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துவது எங்களுக்கு வழக்கமாக இருந்து வந்தது. அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்பவர் இந்த வருடம் என்னை கூட்டங்களுக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்.
எங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. இது என்னையும் என் உடன் சகோதரர்களையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உட்கார்ந்திருக்கும் நிலையிலிருந்து புரட்டி போட வேண்டுமென்று சாத்தான் செய்த சூழ்ச்சி என்று நான் இப்பொழுது உணர்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதே எங்களுக்கு முன்பாக இருந்த காரியம். புது வருடத்திற்கென்று விடும் விடுமுறை 15 நாட்கள் நீடித்திருக்கும். இவை கூட்டங்களுக்கு மிகவும் வசதியான நாட்களாக அமைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஏற்ற காலமாகவும் உள்ளது. கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருந்த எங்களுக்கு இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்க செலவிடுவதே அவருடைய விருப்பம் என்று தெளிவாக்கப்பட்டதால் 5 சகோதரர்களை கூட்டிக்கொண்டு கடற்கரையோரத்தில் உள்ள ஒரு தீவில் சுவிசேஷ ஊழியத்தில் அந்த நாட்களை செலவிடும்படி நான் யோசித்தேன். கடைசி நேரத்தில் வாலிபனான மற்றொரு சகோதரனும் எங்களுடன் சேர்ந்து கொண்டான். அவனை சகோதரன் வியூ என்று அழைப்போம். 16 வயதுடையவனான அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து தள்ளப்பட்டவன். ஆனால் இரட்சிக்கப்பட்ட சில நாட்களே ஆன அவனிடத்தில் ஒரு பெரிதான மாறுதல் காணப்பட்டது. அவன் எங்களுடனே கூட வருவதற்கு மிகுந்த வாஞ்சையுடையவனாக இருந்ததினால் சிறிது யோசித்த பிறகு அவனையும் அழைத்து போக சம்மதித்தேன். இப்படி எல்லாருமாக நாங்கள் 7 பேர் புறப்பட்டோம். அந்த தீவு பெரியதாகவே இருந்தது. அங்கே இருந்த கிராமத்தில் சுமார் 6000 வீடுகள் இருக்கும். என்னுடனே பள்ளியில் படித்த ஒருவர் அந்த கிராம பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தார். நாங்கள் அங்கே செலவிடப் போகும் அந்த 15 நாட்களுக்கு தங்குவதற்கென்று சிறிய ஓர் இடம் கொடுக்கும்படி முன்னதாகவே அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். நாங்கள் அந்த ஊர் வந்து சேர்ந்த பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்த பொழுது எங்களுக்கு இடம் கொடுக்க மறுத்துவிட்டார். ஆகையால் வேறு இடம் பார்க்கும் நோக்கத்துடன் கிராமத்தில் சுற்றி கொண்டிருந்தோம். கடைசியாக ஒரு சீனர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு தன் வீட்டின் மாடியில் இடம் கொடுத்து வைக்கோல் பலகை ஆகியவற்றின் மேல் நாங்கள் வசதியாக படுத்து தங்கும்படி உதவி செய்தார். சில தினங்களுக்குள்ளாக முதலில் அந்த சீனரே மனந்திரும்பினார். ஆனாலும் நாங்கள் ஒழுங்காய் ஊக்கத்துடனே பாடுபட்டு உழைத்தும் அவ்வூர் மக்கள் மிக மரியாதையுள்ளவர்களாய் இருக்க நாங்கள் கண்டும் அத்தீவில் எங்கள் ஊழியத்தின் பலன் மிகவும் குறைவானதாகவே இருந்தது. இதன் காரணம் என்னவா இருக்கும் என்று சிந்திக்கலானோம். ஜனவரி 9ஆம் தேதியன்று பிரசங்கிப்பதற்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். சகோதரன் வியூவும் மற்றும் சிலரும் கிராமத்தின் ஒரு பாகத்தில் இருந்தார்கள். பிரசங்கத்தின் நடுவே அவன் திடீரென்று சூழ்ந்திருந்த ஜனங்களை பார்த்து, ஏன் உங்களில் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே கூட்டத்தில் இருந்த ஒருவன், எங்களுக்கு மகாராஜா என்று அர்த்தம் கொள்ளும் டாவங் என்ற ஒரே தேவன் உண்டு. இதுவரை அவர் ஒருபோதும் எங்களை ஏமாற்றினதே இல்லை. அவர் பலமுள்ள தேவன் என்றான். அவர்தான் பலமுள்ள தேவன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வியூ கேட்டான். நாங்கள் கடந்த 286 வருடங்களாக ஜனவரி மாதத்திலே அவருடைய திருவிழாவை ஊர்வலத்துடன் கொண்டாடி வருகிறோம். அதற்கான நாள் சகுனம் பார்த்து முன்னதாகவே குறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாறுதல் இல்லாமல் அந்த நாள் மப்பும் மந்தாரமும் மலையும் அற்று பிரகாசமான நாளாக இருந்து வருகிறது என்று பதில் வந்தது. இந்த ஆண்டு ஊர்வலத்திற்கு குறிக்கப்பட்ட நாள் இது ஜனவரி 11ஆம் தேதி காலை 8 மணி. வியூ உக்கிரத்துடன், அப்படியானால் 11ஆம் தேதி கண்டிப்பாக மழை பெய்யும் என்றான். உடனடியாக கூட்டத்திலிருந்து கூக்குரல்கள் எழும்பின. இது எங்களுக்கு போதும், இனி உங்கள் பிரசங்கங்களை நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. 11ஆம் தேதி மழை பெய்யுமானால் உங்கள் கடவுளே எங்களுக்கு கடவுள் என்றார்கள். இது நடக்கும்போது நான் கிராமத்தின் மற்றொரு பாகத்தில் இருந்தேன். இந்த செய்தியை கேட்டவுடனே இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை என்று உணர்ந்தேன். இதற்குள்ளாக இச்செய்தி காட்டு தீயை போல பரவி 20,000 மக்களும் இதை பற்றி தெரிந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடியது என்ன? உடனடியாக பிரசங்கங்களை நிறுத்தி ஜபத்திற்கென்று எங்களை ஒப்பு கொடுத்தோம். எங்களுக்கு மீறின காரியத்தில் இறங்கி இருப்போமானால் மன்னிக்கும்படியாக ஆண்டவரே கேட்டோம். மெய்யாகவே நாங்கள் ஊக்கமுடையவர்களாக இருந்தோம் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் செய்த காரியம் என்ன? ஒரு பெரிய தப்பிதத்தை செய்துவிட்டோமா? அல்லது அதிசயம் நடப்பிக்கும்படி தேவனை கேட்க துணிவோமா? நம் ஜபத்திற்கு தேவனிடமிருந்து எவ்வளவாக ஆவலுடன் பதில் எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவாக அவருக்கு முன் தெளிந்த மனசாட்சி உடையவர்களாக இருக்க விரும்புவோம். அவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தில் எந்த விதமான சந்தேகமா தடையான காரியமோ எதுவும் இல்லாதிருக்க வேண்டும். நாங்கள் தப்பிதமான காரியம் செய்திருப்போம், ஆனால் எங்கள் நிலையை இழந்து போவதை குறித்து வருத்தப்பட மாட்டோம். அவருடைய சித்தத்திற்கு விரோதமானதை செய்யும்படி தேவனை நாம் பலவந்தம் பண்ண முடியாதே. ஆனால் சிந்தித்து பார்க்கையில் இது
இந்த தீவில் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வல்லவா முடியும்? டா வங் அல்லவா என்றும் ஆட்சி செய்கிறவனாய் இருப்பான். என்ன செய்யலாம்? இந்நிலையில் நாம் விட்டுவிடலாமா? இப்படி நாங்கள் சிந்திக்கும் வரை மலைக்காக ஜெபிக்க பயந்து கொண்டிருந்தோம். பின்பு மின்னல் போல எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்ற வசனம் எனக்கு நினைவில் வந்தது. மிகுந்த தெளிவாக வல்லமையுடனே அது எனக்கு வந்தபடியால் அது தேவனிடத்திலிருந்தே வந்தது என்று நிச்சயித்தேன். நம்பிக்கையுடனே சகோதரர்களை பார்த்து எனக்கு பதில் கிடைத்துவிட்டது. ஆண்டவர் 11ஆம் தேதி மலையை அனுப்புவார் என்று அறிவித்தேன். எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரை துதித்தோம். பின் கிராமவாசிகளுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் 7 பேரும் எங்கள் உள்ளத்தில் துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்தவர்களாக புறப்பட்டோம். சாத்தானுடைய சவாலை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளவும் அப்படி ஏற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் தெரிவிக்கவும் நமக்கு முடிந்ததே. அன்று மாலை எங்களுக்கு இடம் கொடுத்த சீனர் 2 குறிப்பான காரியங்களை சொன்னார். 1, சந்தேகம் இல்லாமல் டாவங் வல்லமையுள்ள விக்கிரகம். சாத்தான் அந்த சொரூபத்துடனே கூட இருக்கிறான். அதன் மேல் கொண்டுள்ள அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் இல்லாமல் இல்லை. அடுத்தடுத்து மனிதர் பிரகாரமாக பேசுவோமானால் இந்த முழு கிராமமும் மீன்பிடிப்பவர்கள் வசிக்கும் இடம். 2-3 மாத காலம் இவர்கள் தொடர்ந்து கடலில் தங்கள் நேரத்தை செலவிடுபவர்கள். மறுபடியும் 15ஆம் தேதி அவர்கள் கடலுக்கு திரும்புவார்கள். தங்கள் நீண்ட அனுபவத்தின் பயனாய் 2-3 நாட்களுக்கு முன் மழை பெய்யாது என்று பிறரை காட்டிலும் அவர்கள் நிச்சயமாய் அறிவார்கள். இது எங்களை சோர்ந்து போகும்படி செய்தது. நாங்கள் மாலை ஜபத்திற்கு கூடி வந்த பொழுது திரும்பவும் மழை பெய்ய வேண்டும் என்று அதுவும் உடனடியாக பெய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம். அப்பொழுதும் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்பதே மறுபடியும் ஆண்டவரிடமிருந்து வந்த திட்டமும் தெளிவுமான வார்த்தைகள். இந்த யுத்தத்திலே நேரடியாக நாமே போராடப் போகிறோமா அல்லது கிறிஸ்து கண்ட வெற்றியில் நாம் அமர்ந்து நிலைத்திருக்கப் போகிறோமா? இந்த வார்த்தைகளை சொன்னபோது எலிசா செய்தது என்ன? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தன் ஆண்டவனாகிய எலியா நடத்தின அதிசயம் தன்னுடைய அனுபவத்திலும் நடைபெற வேண்டும் என்று சார்ந்திருந்தான். புதிய ஏற்பாட்டு முறைப்படி சொல்லுவோம் ஆனால் முன்பே நடந்து முடிவு பெற்ற கிரியையில் விசுவாசம் உடையவனாய் அதில் நிலைத்திருந்தான். மறுபடியுமாக எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டோம். ஆண்டவரே, 11ஆம் தேதி காலை வரை எங்களுக்கு மழை வேண்டாம் என்று கூறினோம். அடுத்த நாள் காலையில் அருகாமையில் இருந்த வேறொரு தீவுக்கு 1 நாள் ஊழியத்திற்கென்று சென்றோம். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையால் அந்த நாளின் ஊழியத்தினால் 3 குடும்பங்கள் அவரண்டை திரும்பின. தங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் எரித்து பகிரங்கமாக ஆண்டவரை அறிக்கையிட்டனர். களைப்புற்றவர்களாக நேரம் கழித்து திரும்பினும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாய் இருந்தோம். மறுநாள் காலை 11ஆம் தேதி நான் விழித்தெழுந்தேன். காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக நாங்கள் தங்கியிருந்த மேல் அறையில் வீசிக்கொண்டிருந்தது. இது மழையின் அறிகுறி அல்லவே என்று நினைக்கலானேன். 7:00 நான் எழுந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, மழையை அனுப்புவீராக என்று ஜெபித்தேன். ஆனாலும் எலியாவின் தேவன் ஆகிய கர்த்தர் எங்கே என்று கண்டிப்பான வார்த்தைகளே மறுபடியும் என் காதுகளில் துணித்தன. தேவனுக்கு முன் தாழ்த்தப்பட்டவனாக தேவ பிரசன்னத்தில் மாடியை விட்டு கீழே இறங்கினேன். 8 பேரும் அந்த சீன உட்பட சாப்பிட உட்கார்ந்தபோது நாங்கள் மௌனமாயிருந்தோம். வானத்தில் எங்கும் 1 மேகமும் இல்லை. ஆனால் தேவன் தம்மை இந்த காரியத்தில் கட்டுப்படுத்தியிருக்கிறார் என்று மட்டும் நாங்கள் அறிந்திருந்தோம். எங்களுக்கு முன் வைக்கப்பட்ட ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம் செய்ய குனியும் பொழுது குறித்த நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இப்பொழுது மழை பெய்ய வேண்டியது. இதை ஆண்டவருடைய நினைவுக்கு கொண்டு வரலாம் என்றேன். மௌனமாக அப்படியே செய்தோம். இந்த முறை எங்களுக்கு வந்த பதிலில் கண்டிப்பின் அறிகுறி சிறிதும் கிடையாது. எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? நாங்கள் ஆமேன் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே மலைத்துறல்கள் ஓடுகளின் மேல் விழும் சத்தம் கேட்டது. எங்களுக்கு பரிமாறப்பட்ட முதல் கோப்பை சாதத்தை சாப்பிட்டு முடிக்கும் வரை தொடர்ந்து தூறிக்கொண்டே இருந்தது. அடுத்தபடியாக 2வது கோப்பை பரிமாறினபோது மீண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்றேன். இப்பொழுது கனத்த மலையை அனுப்பும்படியாக ஆண்டவரை கேட்டுக்கொண்டோம். 2வதாக எங்களுக்கு பரிமாறப்பட்டதை சாப்பிட ஆரம்பிக்கையில் மலை கனத்து கொட்டியது. சாப்பிட்டு முடிக்கும்போதோ தெருக்களில் தண்ணீர் பெருகி வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. வாசல் படிகளில் 3 படிகள் நீரில் மூழ்கியிருந்தன. சீக்கிரத்தில் கிராமத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். சில துளிகள் விழுவதற்குள்ளாகவே வாலிபர்களில் சிலர், இயேசுவே ஆண்டவர், இனி டாவங் தேவன் அல்ல, மலையின் மித்தம் டாவங் வெளியேற முடியாதே என்று வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டனர்.
வேறு சிலர் அவருக்கு தேவனாயிருக்க தகுதியில்லை என்றார்கள். இதற்குள் விக்கிரகம் ஒரு வாகனத்தில் வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது. கண்டிப்பாக டாவங் இந்த தூறலை நிறுத்தி விடுவார்கள் என்றார்கள். ஆனால் மலையோ கனத்தது. 10 அல்லது 12 மீட்டர் தூரம் வருவதற்குள்ளாக வாகனத்தை சுமந்து கொண்டு வந்த 3 பேர் தண்ணீரில் வழுக்கி விழுந்தனர். வாகனமும் கீழே விழுந்தது. வாகனத்துடன் டாவங் சுரூபமும் கூட விழுந்தது. அதன் இடது கையும் கன்னமும் உடைந்து போயிற்று. ஆனாலும் அவர்கள் உறுதியுடையவர்களாக உடைந்தவைகளை அவசரமாக சரி செய்து விக்கிரகத்தை வாகனத்தில் மறுபடியும் ஏற்றினர். தட்டு தடுமாறினவர்களாக இழுத்து கொண்டும் தூக்கி கொண்டும் பாதி தூரம் வந்தார்கள். ஆனால் திரண்ட வெள்ளம் அவர்களை தடுத்து தோல்வியுறும்படி செய்தது. கிராம மூப்பர்களில் 60 முதல் 80 வயதுள்ள பெரியவர்களில் சிலர் தங்கள் டாவங்கின் மேல் கொண்ட நம்பிக்கையால் குடையில்லாமல் புறப்பட்டு தங்கள் தலையை மூடாத நிலையில் இருந்த மிகவும் நனைந்து கொண்டிருந்தார்கள். இன்னது செய்வது என்று அறியாது திகைத்தனர். ஊர்வலம் நிறுத்தப்பட்டு விக்கிரகம் ஒரு வீட்டுக்குள் கொண்டு போகப்பட்டது. மறுபடியும் சகுனம் பார்த்தனர். இன்று தப்பான நாள் என்று முடிவு செய்தனர். திருவிழா 14ஆம் தேதி என்றும் மாலை 6 மணிக்கு ஊர்வலம் என்றும் அறிவித்தார்கள். இதை கேட்டவுடனே ஆண்டவர் 14ஆம் தேதியிலும் மலையை அனுப்புவார் என்ற நிச்சயம் எங்கள் இருதயங்களில் உண்டாயிற்று. ஜபத்திற்காக கூடினோம். ஆண்டவரே, 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மலையை அனுப்பும், இடையில் இருக்கும் 4 நாட்களும் மழையில்லாமல் இருக்கட்டும் என்று ஜெபித்தோம். அன்று பிற்பகல் மேகங்கள் அகன்று வானம் தெளிவாயிற்று. எல்லாரும் சுவிசேஷத்தை வாஞ்சியுடன் கேட்டனர். இந்த 3 நாட்களில் கிராமத்திலும் தீவிலும் இருந்து ஆண்டவர் 30க்கும் மேலான நபர்களை, எல்லாரும் மெய்யாய் மனந்திரும்பியவர்களை ரட்சித்தார். 14ஆம் தேதி வந்தது. மீண்டும் துவக்கத்திலே மேகங்கள் இல்லை. ஆசீர்வாதமான கூட்டங்களை நடத்தினோம். மாலை நேரம் நெருங்கிய போது நாங்கள் எல்லாருமாக கூடினோம். குறிப்பிட்ட நேரம் சமீபித்து வந்தவுடனே மறுபடியும் காரியங்களை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன் கொண்டு வந்தோம். 1 நிமிடமும் தாமதமாகாமல் முன்போலவே கனத்த மலையும் வெள்ளப்பெருக்குமாக தேவ பதிலை பெற்றோம். அடுத்த நாள் நாங்கள் திரும்ப வேண்டிய நாள். இதுவரை நாங்கள் அந்த தீவுக்கு திரும்பி போகவே இல்லை. வேறு சில ஊழியர் அந்த தீவுகளில் ஊழியம் செய்யும்படி எங்களிடம் அனுமதி கேட்டார்கள். எந்த ஒரு இடமும் அல்லது பகுதியும் ஒருவருடைய ஆதிக்கத்திற்கு உரிமையானவை அல்லவே. எங்களுக்கோவெனில் அந்த விக்கிரகத்தின் மூலம் சாத்தான் கொண்டிருந்த வல்லமை முறிக்கப்பட்டது என்பதே முக்கிய காரியம். டாவங் மகாராஜா சக்தி வாய்ந்த தெய்வம் அல்ல. இனி அத்தீவில் ஆத்துமாக்களின் ரட்சிப்பு தொடரும். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் என்று இந்த மாற்றக்கூடாத சத்தியமே இனி வரும் ரட்சிப்பின் திரைகளுக்கெல்லாம் ஆதாரம். இந்த சம்பவம் எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் மிக ஆழமாக பதிந்து விட்டுவிட்டது. தேவன் இந்த காரியத்தில் தம்மையே கட்டுப்படுத்தியிருந்தார். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்குள் அமைவது என்னவென்று நாங்கள் அத்தீவில் செலவிட்ட அந்த சில நாட்களில் திட்டமாக அறிந்தோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்குள்ளாய் இருப்பது என்பது இனி எங்களுக்கு ஒரு புதுமையான காரியமோ அல்லது விளங்காத ஒரு காரியமோ அல்ல. அது நாங்கள் அனுபவித்தவைகளையே விவரிக்கக்கூடியது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் அதன் ஒரு சிறு பகுதியை நாங்கள் ஒருவாறு காணும்படி எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். எங்கள் வாழ்வில் காலங்களில் எல்லாம் இந்த நம்பிக்கையுடனே முன்னேறி செல்லலாம். பல வருடங்கள் கழித்து சகோதரன் வியூகை நான் சந்தித்தேன். இடையில் எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாமற் போயிற்று. அந்த நாட்களில் அவன் ஒரு விமான ஓட்டியாக இருந்தான். இன்றும் ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்கிறாயா என்று நான் அவனை கேட்டபொழுது, ஐயா, நாம் கடந்து சென்ற அந்த அனுபவங்களுக்கு பிறகு என்னால் அவரை புறக்கணிக்க இயலுமா என்று உணர்ச்சி மேலிட கூறினான். நில் என்ற வார்த்தையின் அர்த்தம் இன்னதென்று இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள் அல்லவா? அது நாம் வெற்றி கொள்ளும்படி பிரயாசப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு நமக்காக வென்ற வெற்றியின் மேல் நிற்பதும் அந்த வெற்றியினின்று விலக மறுத்த உறுதி கொண்டு நிற்பதுமே நில் என்பதாகும். வெற்றி சிறந்த ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்படியாக நம் கண்கள் மெய்யாகவே திறக்கப்படுமானால் நம்முடைய துதி தடையில்லாமல் மேலெழும்பும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். முயற்சி பிரயாசம் இவைகளின் விளைவாக வரும் துதி பாரமாயும் இனிமையற்றதாயும் இருக்கும். ஆனால் ஆண்டவரை சார்ந்திருப்பதின் விளைவாக இருதயத்தில் உண்டாகும் சமாதானத்தின் காரணமாய் இயல்பாக ஊற்றெடுக்கும் துதியோ எப்பொழுதும் தூய்மையும் இன்பமும் கலந்ததாய் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுடன் உட்கார்ந்து அவருடன் நடந்து அவரில் நிற்பதாகும். நாம் நம் ஆத்மீக வாழ்வை
ஆண்டவராகிய இயேசு செய்து முடித்த கிரியையை சார்ந்திருப்பதினாலேயே துவங்குகிறோம். அதனால் உண்டாகும் இலைப்பாறுதலே இந்த உலகத்தில் தொடர்ந்து தட்டுப்படாமல் நாம் நடப்பதற்கு வேண்டிய பலத்திற்கான ஊற்றாக விளங்குகிறது. பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடன் நமக்குள்ள கடினமான போராட்டத்தின் முடிவிலோ கிறிஸ்துவுடனே கூட நாம் நிற்கிறவர்களாகி இறுதியில் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.